ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு முறை கணவனை இழந்த ஒரு குடியானவ பெண்மணி மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவ ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, ரெண்டு புள்ள குட்டிங்க இருக்கு, அவங்க போய் 2 வருஷமாச்சு, ஆஃபீஸ்லேருந்து என்னவோ பணம் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரல. பெரிய அதிகாரிங்க கிட்டெல்லாம் நேரில் போய் சொன்னேன், சாமி தான் வழி பண்ணணும்னு வேண்டிண்டா. பெரியவ அவளுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட சொன்னார். அவள் விடை பெற்று கொள்ள வந்தப்போ பஸ் டிக்கெட்டுக்காக 25 ரூபா கொடுக்க சொன்னார். அவள் வீட்டுக்கு போனால் அவளோட புருஷன் வேலை பார்த்த கம்பெனியிலேருந்து ஒரு பதிவு தபால் வந்திருந்தது. உள்ள ப்ராவிடென்ட் ஃபண்டு தொகை, கிராஜுவேட்டி எல்லாமா சேர்ந்து 1.5 லட்சத்துக்கு செக் இருந்தது. மறுநாளே மறுபடியும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தா அந்த பெண்மணி. பணம் கிடைச்ச விஷயத்தை பெரியவா கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு 25 ரூபாயை எதிர வச்சா. சாமி கொடுத்த பணம் திருப்பி தர வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இந்த 25 ரூபா வந்ததுக்கப்புறம் தானே 1 லட்சம் வந்தது, இதுவும் உங்ககிட்டயே இருக்கட்டும். உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போனா அந்த பெண்மணி. அவள் போனதுக்கப்புறம் பெரியவா சிஷ்யர்கள்கிட்ட சொன்னார், பணத்தை திருப்பி வாங்கிட்டு இருந்தா நானும் ஒரு வட்டி கடைக்கார மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னார். மகா பெரியவாளோட கருணையே கருணை. மற்றொரு அற்புதமான சம்பவம். ஒரு முறை ஒரு வீட்டு வாசல்லையே மகா பெரியவா அனுஷ்டானம் பண்ண உக்காந்துட்டார். அவர் முன்னால் ஒரு கடத்தில் தீர்த்தம் வச்சிருந்தது. பக்கத்தில் யாருமே இல்லை. எங்கேருந்தோ ஒரு நாய் வந்தது, அனுஷ்டான தண்ணீரில் வாய் வச்சு குடிச்சுட்டுருந்தது. அப்போது அங்கே வந்த மடத்துக்காரர் ஒருத்தர் அதை பார்த்துட்டார். நாய் மேலே வந்த கோபத்தில் ஒரு கல்லால் அதை அடித்தார். அடி கொஞ்சம் பலமாக பட்டுடுத்து. அந்த நாய் நடக்க முடியாமல் பரிதாபமாக கத்தித்து. பெரியவா கண்ணை திறந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தார். நாய் வாய் வச்சுடுத்துன்னு அடிச்சியா, அது யாரோட தப்பு? பாவம், வாயில்லா ஜீவன், தாகம் எடுத்தால் என்ன பண்ணும்? தண்ணியை பார்த்ததும் வாய் வச்சிருக்கு. இது சங்கராச்சாரியாரோடது, தொடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியுமா என்ன? நீ அதை அடித்தது மகா பாவம் அப்படின்னு வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம், சரி நீ போய் இந்த தெருவில் எல்லார்கிட்டே இருந்தும் சாப்பிட என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னு அனுப்பினார். வந்த ஆகாரத்தை அந்த நாய்க்கு மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த தெருவில் இருந்த நாய்களுக்கெல்லாம் விருந்து வச்சார். மறக்காமல் தண்ணியும் கொடுத்தார். கல்லால் அடித்த சிப்பந்தியும் கலங்கிய கண்களோடு அந்த காட்சியை பார்த்து பரவசம் அடைஞ்சார். இதை கேட்டாலே அவர் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்திங்கிறத நினச்சி நம்ம கண்லேயும் கண்ணீர் வரும். ஈ எறும்பு முதல் நாய் பூனை எதுவாக இருந்தாலும் அவரோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு, எங்கும் உண்டு, என்றைக்கும் உண்டு. இருந்தாலும் சில சமயம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழவிட்டு வேடிக்கை பார்க்கறதும் உண்டு. இது அவருக்கு ஒரு விளையாட்டு. ஆனால் நிச்சயமாக எல்லாருக்கும் பெரியவாளோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். நம்பி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.